மயிலாடுதுறையில் துலா உற்சவத்தை முன்னிட்டு பரிமள ரங்கநாதர் கோவிலில் நடைபெறவுள்ள தேரோட்டத்தை முன்னிட்டு நகராட்சி சார்பில் சாலைகள் சீரமைப்பு பணிகள் மற்றும் பாதாள சாக்கடை தொட்டிகள் சீர் செய்யும் பணிகள் துவக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற துலா உற்சவம் பரிமள ரங்கநாதர் கோவிலில் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவை ஒட்டி பரிமள ரங்கநாதர் கோயிலின் சுற்றுச்சுவர்கள் ஏற்கன் கொண்டு தண்ணீரை பீச்சி அடித்து சுத்தப்படுத்தும் பணி நடைபெற்றது. மேலும் கோயிலை சுற்றியுள்ள தோட்டத்தில் படர்ந்து வளர்ந்திருந்த முச்செடிகள் அகற்றப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டது. இந்த உற்சவத்தின் சிகர நிகழ்வுகளில் ஒன்றான தேரோட்டம் வருகிற 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதையடுத்து நகராட்சி உறுப்பினர் ரிஷிகுமார் மேற்பார்வையில் தேரோடும் சாலை செப்பனியிடும் பணி நடைபெற்றது. தேரோடும் 4 வீதிகளில் உடைந்து காணப்பட்ட பாதாள சாக்கடை தொட்டி மூடிகளை தேர் ஓடும் போது அசம்பாவிதம் ஏதும் நேரிட்டு விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழைய உடைந்த மூடிகள் அகற்றப்பட்டு புதிய மூடிகள் பொருத்தப்பட்டன. இதேபோல் மயிலாடுதுறையில் உள்ள பல்வேறு கோவில்களிலும் துலா உற்சவத்துக்கு தயாராகி வருகிறது.